Very good morning and welcome to the show, Doctor on Call. Over in Alami, Arogim Sar the Kelvigil, and a wheat lend the party call panicate the Rinjitrukinga, and the Vakali Iniku being a call panalam, Iniki a cake code, and it Arogim Sar and the Kelvigulukum, Badal Likaka, RJR Marthuman, Doctor Kalaiselvi Mukranjirkanga. Welcome, ma'am. Manakam. நம்ம நிகழ்ச்சியில தொடர்ச்சி இந்த குழந்தையின்மை பத்தி பேசிட்டு இருக்கோம். குழந்தையின்மை அப்படின்றது பெண்கள் சார்ந்த பிரச்சனையா இருந்தாலும் குழந்தைக்காக ட்ரை பண்றவங்களை தாண்டி கருப்பை ஆரோக்கியம்ன்றது ரொம்பவே அவசியமா இருக்கு. இப்ப இருக்க காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா ஒரு 10 பெண்கள் எடுத்துக்கிட்டால் ஒரு 8 பெண்களுக்கு பிசிஓஎஸ் இருக்கிறதுக்கான பாதிப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இருக்க காலகட்டத்தில் தானே அப்படின்னு யோசிச்சா முன்ன கூட இது மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் டக்குன்னு கருத்தரிச்சிருந்தாலும் சீக்கிரம் அவங்க பூப்படைஞ்ச உடனே திருமணம் பண்றதுனால அந்த பிரச்சனை தெரியறதுன்னு ஒரு சிலர் சொல்றாங்க. இந்த பிரச்சனை உண்மையிலே முன்னொரு காலத்துல இருந்தே இருக்கா, இல்ல இப்பதான் இன்ஸ்டன்ட்டாக அந்த துரித உணவுகள் அதிகமாக எடுத்துக்கிறதுனால வருதா, எப்படி குணப்படுத்தலாம், இதை பற்றியும் சொல்லுங்கள். இப்போது பிசிஓஎஸ் அப்படின்றது பாலிசிஸ்டிக் ஓவரி சின்ட்ரோம்னுவாங்க. பிசிஓடின்றது பாலிசிஸ்டிக் ஓவரி டிசீஸ்ன்னு சொல்கிறோம். அதில் வந்து என்ன இப்போ முக்கியமாக நம்ம காரணங்கள் பார்த்தா, அந்த காலத்தில் வந்து பெண்களுக்கு இயற்கையான உணவு முறைகள், இயற்கையான ஒரு பழக்க வழக்கங்கள், அதாவது ஒபிசிட்டி இல்லாமல் உடல் பருமன் இல்லாமல் இருந்தாங்க. வீட்டு வேலைகள் அனைத்தும் செய்து உடலை வந்து ஆரோக்கியமாக வைத்திருந்தாங்க. அதே மாதிரி வீட்டு உணவுகள் தான், வேறு உணவுகள் அவங்களுக்கு கிடையாது. அந்த மாதிரி பழக்கத்தில் அந்த காலத்தில் வந்து ஒரு 100 பேர் இருந்தாங்கன்னா ஒரு 2 அல்லது 3 பேருக்கு மட்டும்தான் அந்த மாதிரி குழந்தையின்மைன்ற ஒரு பிரச்சனை இருந்துட்டு இருந்தது. அது வந்து மரபு வழியாக வரலாம், இல்லை ஹார்மோன் தொந்தரவுகளால் வந்திருக்கலாம். ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் 100 பெண்கள் எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு 90 பேருக்கு இந்த பிசிஓடின்ற ப்ராப்ளம் வந்து கம்பல்சரி வந்துட்டுருக்கு. இதுக்கு முக்கியமான காரணங்கள் என்னன்னு பார்த்தோம்னா வெறும் வாழ்வியல் முறை தான். இந்த வாழ்வியல் முறைன்றது என்னன்னு நம்ம ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா, இதில் வந்து உணவு பழக்க வழக்கங்கள் முக்கியமாக வந்து முதல் காரணம் வந்து உணவு பழக்க வழக்கங்கள் தான். வீட்டில் இருக்கிற உணவுகளை தவிர்த்துட்டு வெளியே இந்த ஐடி பீப்புள்ஸ் ப்ளஸ் காலேஜ் போகிற கேர்ள்ஸ் எல்லாருமே இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா வெளியில் இருக்க உணவு தான் சாப்பிட்றாங்களே தவிர வீட்டிலேருந்து கொண்டு போய் சாப்பிட்றதுன்றது ரொம்ப ரேராக இருக்குது. அதே மாதிரி காலேஜ் கேர்ள்ஸுமே அங்கே இருக்கிற கேன்டீன் ஃபுட்டு கேன்டீன் ஃபுட் வந்து ஆரோக்கியமான உணவுகளாக இருந்தாலுமே அது வந்து அவங்க அவங்களுடைய வாழ்வியல் முறைக்கு ஒத்து போகாமல் அந்த ஒபிசிட்டி காரணமாக உண்டாகி அந்த சாப்பாடு வந்து சரிவர செரிமானம் ஆகாமல் அதில் வந்து அவங்களுக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதனால் தான் முக்கியமான வந்து காரணங்கள் வந்து பிசிஓடி உண்டாகிறதுக்கு காரணமே இதுதான் வாழ்வியல் முறையில். இன்னொன்று வந்து வீட்டிலையே உட்காந்துட்டு அவங்க வந்து இப்போது காலகட்டத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 வருஷம் 1.5 வருஷமாகவே வந்து நம்ம இந்த கோவிட் பீரியட்ன்றதால் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்ற ஒரு முறை வந்திருக்கு. அதுலேயும் வந்து இவங்களுக்கு வீட்டிலையே உட்காந்துருந்து அதே மாதிரி வேலையை பார்த்துக்கிட்டு அந்த மாதிரி கம்ப்யூட்டர் ஜாபே பண்ணிட்டு இருக்கிறது, அப்புறம் இயற்கையான உணவுகளை உட்கொள்ளாமல் திருப்பி திடீர்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க இவங்க, வீட்டில் இருக்குது போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு வெளியில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது, இந்த மாதிரி ஒரு பழக்க வழக்கங்களால் இவங்களுடைய உணவு பழக்கங்கள் சரியில்லாமல் சாப்பாடு செரிமானமும் சரியாகாமல் உடல் உஷ்ணம் அதிகமாகும். உடல் உஷ்ணம் ஒரே இடத்துல உட்காந்து வேலை பார்க்குறதுன்னு போது உடல் உஷ்ணம் அதிகமாகிறதுக்கு காரணமே வந்து கான்ஸ்டிபேஷன் தான். கான்ஸ்டிபேஷன்றது மலச்சிக்கல். மலச்சிக்கல் உண்டாகிறதுக்கு என்ன காரணம்னு மெயினாக பார்த்தோம்னா நீர்ச்சத்து ரொம்ப குறையிறது. பாடியில் வந்து தேவையான நீர்ச்சத்து எடுக்காமல் காய்கறி கீரை பழங்கள் அந்த மாதிரி சரியான அந்த நார்ச்சத்து உள்ள பொருட்கள் சாப்பிடாமல் இருக்கிறதால இப்போ இவங்களுக்கு வந்து அந்த மலச்சிக்கல் உண்டாகுது. மலச்சிக்கல் உண்டானாலே பித்த நாடி ஜாஸ்தியாக ஆகும். பித்தம் வாதமும் ரெண்டும் சேர்ந்து அடிவயத்தில் வந்து ஒரு ப்ரெஷரை உண்டாக்கி சூடு அனலை உண்டாக்கி அதில் வந்து இவங்களுக்கு முக்கியமாக காரணங்கள் இதில் வந்து க்ரானிக்காக போச்சுன்னா மறுபடியும் பயல்ஸ் உண்டாகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்கிறதால முக்கியமாக அந்த காரணம் வந்து பிசிஓடிக்கு இதுதான் மலச்சிக்கல் தான் மெயின் காரணமாக சொல்கிறோம் இப்போ இருக்கிற காலகட்டம். அது மலச்சிக்கல் காரணம் ஏன்னு சொல்கிறோம்னா இப்போ நம்ம கருப்பைக்கு முன்னாடி வந்து மலப்பையும் பின்னாடி வந்து நீர்ப்பையும் இருக்குது. இதில் வந்து இந்த கருப்பையில் வந்து அழுத்தம் உண்டாகி அந்த சூடு அனல் உண்டாகும் பொழுது இந்த மலச்சிக்கலால் கருப்பை அழுத்தப்படும். நீர் சரியாக அதாவது யூரின் வந்து சரியாக பிரியாமையும் கருப்பை அழுத்தப்படும். அழுத்தப்படும் பொழுது உடல் உஷ்ணம் அதிகமாகுது. அதில் வந்து வெள்ளைப்போக்கு இந்த மாதிரி சில உதிரப்போக்குகளும் சரியாக அவங்களுக்கு ஆரம்பிக்கும். சரிவர இல்லாமல் அந்த மென்சஸ் சரியாக இல்லாமல் திடீர்னு உதிரப்போக்கு ஆறுது, இல்லை இந்த கருப்பை எண்டோமெட்ரியல் இன்ஃபெக்ஷன் உண்டாகி வெள்ளப்படுறது, இந்த மாதிரி காரணங்கள்லாம் பிசிஓடியில் நிறைய இருக்கும். முக்கியமாக பிசிஓடின்றது காரணங்கள் என்னன்னு பார்த்தோம்னா இது ரெண்டு முறை தான். அது எப்படி அதனுடைய ஃபினாமினா என்னன்னு பார்த்தோம்னா இந்த கருப்பை கட்டி கருப்பையில் வந்து நீர் கட்டி ஃபார்ம் ஆகுறது எப்படின்னா இந்த ரெண்டு கருவகத்தில் அதாவது சினை முட்டை சினை பையில் வந்து சினை முட்டை வந்து ஃபார்ம் ஆகும். ஒவ்வொரு மாதமும் சினை முட்டை ஃபார்ம் ஆகி அதில் உருவாகி அது நல்லபடியாக வளர்ந்து கருப்பை குழாய் வழியாக வெளியில் வந்து இந்த கருப்பை வழியாக வெளியில் வரணும். 28 நாளைக்கு ஒரு முறை மென்சஸ்ன்றது அதுதான் சொல்கிறோம். அப்படி வராமல் இந்த கருப்பை கரு முட்டைகள் வந்து சரிவர வளர்ச்சி இல்லாமல்
அதுலேயே இந்த கருப்பையிலேயே வந்து தேங்கியோ இல்லாது சினை முட்டை சினை பையிலேயே தேங்கி இருக்கிறதால அதை சுற்றி ஒரு நீர் போன்ற ஒரு ஒரு உரை ஃபார்ம் ஆகி ஒரு தளதளன்று ஒரு கண்டிஷனோட அந்த நீர் கட்டி அதிலே தங்கிடும். அதில் அந்த நீர்கட்டியில் இருக்கிற கருமுட்டைகள்லாம் வெளியிலே வராது. வராமல் ஒன்று ரெண்டு பல பல அதாவது மல்டிப்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. மல்டிப்பிள் நீர் பிசிஓடு இருக்கும் பொழுது அதில் சரிவர வளர்ச்சி இல்லாமல் வெடிக்காமல் வெளியில் அந்த பீரியட்ஸும் சரிவர வராமல் அப்படியே தங்கிடுது. அந்த தங்கும் பொழுது மென்சஸ் வந்து இர்ரெகுலர் ஆகுது. அது பேர் அமினோரியான்னு சொல்வோம், ஆப்சன்ஸ் ஆஃப் மென்சஸ். அப்படி இருக்கும் பொழுது இப்போ என்னாகும், கொஞ்சம் கொஞ்சமாக உடல் பருமன் ஆரம்பிக்கும். உடல் பருமன் ஆரம்பிக்கும் பொழுதே ஹார்மோன் இம்பேலன்ஸ் சரியாக நடக்காது. ஹார்மோனுடைய வளர்ச்சி குறைபாடோ அதாவது அதிகமாகவோ இல்லை குறைவாகவோ அந்த தைராய்டு ஹார்மோன் வந்து சரிவர சுரக்காமல் இருக்கிறது காரணமும் இந்த நீர்க்கட்டி தான். நீர்க்கட்டி இருந்தாலே தைராய்டு ப்ராப்ளம் வரும், தைராய்டு ப்ராப்ளம் இருந்தாலும் நீர்க்கட்டி வரும். இது ரெண்டுமே இல்லாமல் மென்சஸ் வந்து இர்ரெகுலர் ஆகிற சான்சஸும் இருக்குது. பிசிஓடி இருந்தாலுமே மென்சஸ் வந்து இர்ரெகுலர் ஆகும். இந்த மாதிரி பிசிஓடி இருக்கும் பொழுதே ஒரு சில பெண்களுக்கு அதாவது நூற்றில் ஒரு அஞ்சு பேருக்கு என்ன ஆகும்னா பிசிஓடியும் இருக்கும் பீரியட்ஸும் ரெகுலராகவே இருக்கும். ஆனால் இவங்க வந்து என்ன காரணத்தால் இப்போ குழந்தையின்மை உண்டாகுது அவங்களுக்குன்னா, இந்த பிசிஓடி இருக்கும் பொழுது அந்த நீர்க்கட்டி வந்து அந்த கருமுட்டையை வந்து சரிவர வளர்ச்சி அடையாமல் கொண்டு வந்து அது வந்து கருப்பை குழாயில் சேர்த்து ஆணுடைய விந்தணுக்களோடு இணைந்து அது கரு உண்டாகாமல் தடுக்கும் இந்த நீர்க்கட்டி இருக்கும் பொழுது. மென்சஸ் மட்டும் ரெகுலராக வந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி சில கண்டிஷனாலும் இந்த குழந்தையின்மை உருவாகுது. குழந்தையின்மையை நம்ம போக்கணும்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு வந்து பீரியட்ஸ் ஆன் அதாவது பியூபர்டி பீரியட்லேருந்தே ஒழுங்கான உணவு பழக்க வழக்கங்கள், சாதாரண எக்ஸசைஸ், வீட்டில் வந்து எக்ஸசைஸ் நார்மலாக பண்ணுறது, வீட்டு வேலைகள் சரிவர செய்கிறது, அது இல்லாமல் மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கிறது, நம்மளுடைய பாடி ஹீட் அதிகமாகாமல் குளிர்ச்சியான உணவுப் பொருட்களும் தலைக்கு எண்ணெய் குளியலும் ப்ளஸ் தலையில் வந்து எண்ணெய் வைக்கிறது, இந்த மாதிரி சில வாழ்வியல் முறைகளை முறையாக பின்பற்றி வந்தாலே பிசிஓடின்ற காரணங்கள் உருவாகிறதுக்கு சான்சஸ் வராது. அதுபோக நம்ம வந்து வீட்டில் சமைக்கிற உணவுகளை அரை வேக்காடு இல்லாத அதாவது வெளியிலேருந்து வாங்குகிற உணவுகள் வந்து இந்த ஜங்க் ஃபுட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதை வந்து வாங்கி சாப்பிடாமல் வீட்டில் வேக வச்சது அதாவது நம்ம வந்து நீராவியில் வேக வச்ச உணவுகளை வந்து அதிகமாக எடுத்துக்கிறது, ப்ளஸ் அந்த கீரை போன்ற நார்ச்சத்துவான உணவுகளை வந்து சரியாக சாப்பிட்டு நல்லபடியாக சாதாரண வாழ்வியல் முறையிலேயே நம்ம இருந்திருந்தோம்னா கண்டிப்பாக வந்து பிசிஓடி வர சான்ஸே இல்லை. அப்படி வரும்பொழுது இந்த குழந்தையின்மைன்றது ஒரு பெரிய காரணமாக வருது. இதற்கு காரணம் என்னென்னா, இந்த பிசிஓடி இருக்கிற கண்டிஷனில் இருக்கிற பெண்களுக்கு சரிவர மென்சஸ் இல்லாமல் இந்த கருமுட்டை ஃபார்ம் ஆகி வெளியில் வந்து மென்சஸ் சரியாக வராமல் இருக்கும் பொழுது இப்போது அவங்களுக்கு திருமணம் ஆகுதுன்னு வச்சுக்குவோம். அந்த திருமணம் ஆன உடனே கணவருடைய விந்தணுக்கள் வந்து அதனுடைய சேர்றதுக்கு அதுக்கு சான்ஸே இல்லை. கருமுட்டை வளர்ச்சி அடைஞ்சு வெளியில் வந்தால் தான் கருவோடு சேர்ந்து ஆண் விந்தனோடு சேர்ந்து கரு உண்டாகும். இப்படி இருக்கும் பொழுது இதை வந்து இன்ஃபெர்டிலிட்டி, ஃபீமேல் இன்ஃபெர்டிலிட்டின்னு சொல்கிறோம். இந்த இன்ஃபெர்டிலிட்டி காரணம் வந்து முக்கியமான காரணம் வந்து பிசிஓடி தான். அதுக்கடுத்தது சில பெண்களுக்கு கருப்பை கட்டி அதாவது ஃபைப்ராய்டு யூட்ரஸ்ன்னு சொல்லுவாங்க, அது வேறு கண்டிஷனில் ஃபார்ம் ஆகும். சில நிறைய வந்து அதுக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபைப்ராய்டு யூட்ரஸ் இருக்குது. அது இது வந்து முக்கியமான நம்ம வந்து பிசிஓடின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த காரணத்தால் தான் வருது. அது வந்து நம்ம என்ன பண்ணலான்னா, சாதாரணமாக வீட்டிலையே ஒரு மூலிகை மருத்துவத்தாலேயே சரி பண்ணிக்கலாம். நம்மளுடைய வாழ்வியல் முறையையும் சரி பண்ணும் பொழுது இந்த ஹார்மோன் குறைபாடு இல்லாமல் பார்த்துக்கிட்டோம்னா பிசிஓடி வந்து வரத்துக்கு சான்ஸ் இல்லை. வந்தாலுமே சில மூலிகை மருத்துவத்திலேயே நம்ம சித்த மருத்துவத்தில் நிறைய மருத்துவ முறைகள் இருக்குது, அதுலேயே வந்து சரி பண்ணிக்க முடியும். இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? பேர் கேள்வி கேட்கலாம், டாக்டர் நேபில் தான் இருக்காங்க, உங்க சந்தேகம் என்ன? வணக்கம் சார், சொல்லுங்க சார். ஹலோ, சொல்லுங்க. வணக்கம், சொல்லுங்க. மேடம், எனக்கு ரொம்ப நாளா ஒரு வருத கணக்காக மூட்டு வழியா இருக்கு மேடம். சரிங்க. ஆமா, மூட்டு வழியா இருந்து அது ரொம்ப கை கால அசதியா கொடுத்து அந்த கால தூங்கி உடனே ரொம்ப பக்கம்லாம் பயங்கரமா வலிக்க ஆரம்பிச்சிருக்கு மேடம். சரி. ஆமா, அது கை கால்லாம் காலையில் எழுதிக்க முடிய மாட்டேங்குது மேடம். சரிங்க. உங்களுக்கு சுகர் பிபி எல்லாம் நார்மலா இருக்குங்களா? சுகர் நார்மலா இருக்கா? சுகர் சுகர் எல்லாம் கிடையாது மேடம். பிபி நார்மல் தான். ஆமா மேடம். சரி சரி. இப்போ எத்தனை வயசு சொன்னீங்க? 52?
அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு வந்து முட்டு தேய்மானம் ஆரம்பிக்குதுங்க. இந்த வயசுல வந்து முட்டு தேய்மானம் ஆரம்பிக்கும் எல்லாருக்குமே. அதுல வந்து ஜென்ஸுக்கு வந்து முக்கியமா வந்து முட்டு தேய்மானம் ஆரம்பிக்கும் பொழுது ஒரு சத்தம், அதாவது நடக்கும் பொழுது ஒரு கலக்கலுக்குன்னு ஒரு சவுண்ட் கேக்குதுங்களா உங்களுக்கு? படி ஏறும்பொழுதோ நடக்கும்பொழுதோ உங்களுக்கு அந்த மாதிரி சவுண்ட் வரும்னா, அந்த இடையில இருக்கிற அந்த ரெண்டு முட்டுக்கும், கீழ் முட்டு மேல் முட்டு ரெண்டும் சேர்ந்து இடையில வந்து ஜாயின் ஆகும் அந்த பெட்டலான்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல வந்து உங்களுக்கு உள்ள இருக்கிற லியூப்ரிகேஷன் வந்து லியூப்ரிகேஷனுடைய தன்மை வந்து குறையுது. அதாவது லியூப்ரிகேஷன்னா நெய்ப்பு தன்மைன்னு சொல்லுவோம். அந்த வழவழப்பு தன்மை குறையும் பொழுது இந்த சவுண்டும் இந்த உராயும் பொழுது வலியும் உண்டாகுங்க. இது வந்து ஆஸ்டியோ ஆர்த்தைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். எல்லா ஜாயிண்ட்லயும் வலி இருக்கா, அந்த முட்டுல மட்டும்தான் வலி இருக்குங்களா? சரி, அப்ப நீங்க என்ன பண்ணணும், ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் ஏதாவது ஃபேக்டர் ஏதாவது டெஸ்ட் பண்ணிருக்கீங்களா? ஆரிய ஃபேக்டர் டெஸ்ட் பண்ணிருக்கு மேடம். அது பாசிட்டிவா நெகட்டிவா? அதாவது நீர் வாத மாதிரி இருந்துறாங்க. சரி, அது ஆரிய ஃபேக்டர் வந்துன்றது வந்து 20க்கு மேல இருந்ததுன்னா அது பாசிட்டிவ்னு சொல்லுவோம், 20க்கு கீழே இருந்தால் அது நார்மலாக ஒரு ஆர்த்தைட்டிஸ்க்கு உள்ள சம்மந்தப்பட்டது தான். இப்போ மலை நீங்கள் இப்போ உங்களுக்கு உடம்புக்கு வந்து எதை என்ன செய்யணும்னா, மலச்சிக்கல் இல்லாமல் முதல்ல பார்த்துக்கணும். மலச்சிக்கல் இருந்ததுன்னா அதை போக்குறதுக்கு நல்லா தண்ணி குடிக்கிறது, ப்ளஸ் அந்த நீர் ஆகாரம் நிறைய எடுத்துக்கிறது, இன்னொன்று வந்து நீங்கள் இந்த காய்கறி கீரை பழங்கள்லாம் நிறைய சாப்பிட்றது, இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. பேசிக்காக அதை செய்யலாம். அது போக நீங்கள் வந்து வீட்டிலேயே ஹவுஸ் ரெமிடியாக என்ன பண்ணணும், இந்த சுக்கு, மிளகு, திப்பிலி இந்த மூன்றதையும் எடுத்துட்டு லேசாக 2-2 கிராம் டெய்லி சாப்பிட்ணுன்னா 2 கிராம் எடுத்துக்கோங்க. ஒரு 15 நாள் 20 நாளுக்கு தயார் பண்ணி வச்சுக்கணும்னா ஒரு 15-20 கிராம் எடுத்துக்கோங்க. 20 கிராம் எடுத்து அது மூன்றதையும் நல்லா இளவறுப்பாக வறுத்துட்டு பொடி பண்ணி ஒரு டப்பாவில், காற்று போகாத டப்பாவில் அடைச்சி அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து தேனில் கலந்து சாப்பிட்டுட்டே வாங்க. முட்டியில் வந்து 10 போடுறதுன்றது வந்து சுக்கு 10 மேலே போட்டு பார்க்கலாம், போடுங்க, அதிலே கொஞ்சம் வலி குறையும். இது போக நீங்கள் இயற்கையான முறையில் முட்டுக்கு வந்து சரியான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும், முட்டு தேய்மானத்தை தவிர்க்கணும், முட்டு வலி இல்லாமல் நடக்கணும். அப்படின் போது நீங்கள் ஒபிசிட்டி இருந்தால் ஒபிசிட்டி குறைக்கிறதுக்கும் மருந்து எடுக்கணும், அதாவது உடல் பருமன் இல்லாமல் இருக்கு பார்த்துக்கணும், மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கணும். இது போக நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் இந்த முட்டு தேய்மானத்துக்கு மிகச்சிறந்த மருந்து ஒரு 4 தலைமுறைகளாகவே நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு வரோங்க. நீங்கள் வந்து பக்கத்தில் இந்த கீழே வர நம்பரில் ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா உங்களுக்கு அட்ரஸ் சொல்லுவாங்க. நீங்கள் உங்கள் எக்ஸ்ரே ரிப்போர்ட் ஏதாவது இருந்தாலும் கையில் கொண்டு வாங்க, பார்த்துட்டு உங்களுக்கு நிரந்தரமான தீர்வு, ஒரு 3 மாதத்துக்குள்ளேருந்து ஒரு 6 மாதத்துக்குள்ளே சரியான தீர்வுகளும், இந்த வலி இல்லாமல் முட்டு நடக்கிறதுக்கும், அது லியூப்ரிகேஷன் நல்லா ஃபார்ம் ஆகி நல்லா இயற்கையான முட்டு வந்து அசைவது தன்மைக்கும் உள்ள மருந்துகளை கொடுக்குறோம். வந்து நீங்கள் வந்து மருத்துவ ஆலோசனை பெற்றுக்கலாங்க. ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ மேடம். வணக்கம் சார், சொல்லுங்க, உங்க பேர் என்ன? என் பேர் குப்புசாமிங்க, நான் மும்பைல இருந்து பேசுறேன். ஓகே, இது யாருக்கான கேள்வி சார்? எனக்கான கேள்வி தான், வயசு 56 ஆகுது. ஓகே, உங்க கேள்வி என்ன சார்? என் கேள்வி வந்து கால் வளர்ந்து, கால் வந்து முட்டிக்கு கீழே பின்பக்கத்துல உள்ள சதை பிடிப்பிருக்கு பாருங்க, சதை பகுதி. சரி, அந்த இதுல வந்து நரம்பு பிடிச்சு இழுக்குதுங்க, தூங்கி எந்திரிக்கிறப்ப காலையில நரம்பு பிடிச்சு சுண்டி இழுக்குதுங்க. சரி, ரெண்டு கால்லயுமே ஒரு நாள் விட்டு ஒரு நாள், இந்த கால ஒரு நாள் ஆகும், இந்த 2 நாள் ஆகும், அப்புறம் இந்த கால இன்னைக்கு ஒரு நாள் ஆகும், அந்த மாதிரி. சரி, இப்போ நீங்க கீழே கெண்டை காலுக்கு மேல் பக்கம், மேல் பக்கம் பின்பக்கத்து சதை பகுதியில. சரி சரி, இப்போ இதுவும் வந்து ஆர்த்தைட்டிஸ் சுண்டி இழுக்குதுங்க மேடம். ஆ சரிங்க, இப்போ நீங்க என்ன வெயிட் இருக்கீங்க சார், எவ்வளவு வெயிட் இருக்கீங்க சார்? இனிப்புல இருக்கீங்களா சார்? உங்களோட இடை எவ்வளவு? வீட்டுல தான். ஓகே சார், உங்களோட இடை எவ்வளவு இருக்கீங்க, வெயிட் எவ்வளவு இருக்கீங்க? 70 கிலோ. சரி, இப்போ வந்து நார்மல் ஓரளவுக்கு நார்மலான 70 கிலோ 70 கேஜி நார்மலான வெயிட் தான். இருந்தாலும் இப்போ உங்களுடைய கம்ப்ளைண்ட் வந்து பாத்தீங்கன்னா, பின்பக்கம் இருக்கிற கண்டக்கால் சதை இழுக்கிறதுன்றது வந்து கிராம்ஸ் சொல்லுவோம். முக்கியமா வந்து இரும்பு சத்து குறைபாடு இருந்ததுன்னா அது வரும். அது போக நீங்க பின்பக்கம் கண்டக்காலுக்கு மேல முட்டிக்கு பின்பக்கம் வலி இருக்கு, பிடிச்சி இழுக்குது, நரம்பு சுண்டி இழுக்குதுன்னு சொன்னீங்க. இது வந்து ஒரு வகையான ஆர்த்தைட்டிஸ் சம்பந்தப்பட்டது தான். முடக்குவாதத்துல வந்து ஒரு வாதம் வந்து அதாவது முட்டு வாதம்ன்றது வந்து எப்படி உண்டாகுதுன்னா, முட்டு தேய்மானத்தால வர்றது, பின்னாடி இருக்கிற சதைப்பகுதிகள் வந்து ரிஜிடிட்டி, அதாவது ஒரு விரைப்புத்தன்மை உண்டாகிறதால வர்ற வலி இது. நீங்க வந்து அந்த இரும்பு சத்துள்ள ஆகாரத்தை எடுத்துக்கலாம். அது போக எடையை வந்து 70 கிலோலேருந்து கொஞ்சம் ஒரு 65 கிலோ எடையை வெயிட்டை குறைக்கிறதுக்கும் பாருங்க. ஏன்னா முட்டி வளைஞ்சிருக்குன்னு சொல்றீங்க, காலும் கொஞ்சம் வளைஞ்சிருக்க மாதிரி இருக்குன்னு சொல்றீங்க.
உங்க முட்டு தேய்மானத்துக்குள்ள மருந்துகளும் ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துக்கலாம். இயற்கையான முறையில சித்த மருத்துவத்திலே சரி பண்ணிக்கலாங்க. இதை நீங்க பயப்பட வேண்டாம். நீங்க சென்னைக்கு ஒரு முறை வாங்க. வந்துட்டு நம்ம சென்னையில் வந்து டிநகரில் ஹபீபுல்லா ரோட்ல நம்ம ஆர்ஜேஆர் மருத்துவமனை இருக்கு. இந்த மூட்டு வலிக்கும் இந்த கிராம்ஸ் அந்த ப்ராப்ளமத்துக்கும் உங்கள் ப்ராப்ளத்துக்கெல்லாம் வந்து சரியான தீர்வு முறைகள் எங்ககிட்ட இருக்குங்க. மூலிகை மருத்துவத்திலே நல்லா சரி பண்ணிடலாம். ஒரு 3 மாதம் காலங்கள் நீங்கள் முதல் மாதம் வந்து மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கிட்டு மருந்தை கையில் வாங்கிட்டு போகலாம். அது போக நாங்கள் உங்களுக்கு உங்கள் நீங்கள் இருக்கிற இடத்துக்கே மருந்து அனுப்பிச்சு வைப்போம். சரியான தீர்வு முறைகள் எங்ககிட்ட இருக்குங்க. வந்து மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கோங்க. ஓகே, தேங்க்யூ சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் தான் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? மேடம், என்னோட பேர் கயல்விஜி. எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? இங்க ஊட்டில இருந்து கால் பண்றேன் மேம். ஓகே ஃபைன், இது யாருக்கான கேள்விம்மா? எனக்காக தான் மேடம் கேட்கணும். உங்க வயசு? 28. ஓகேம்மா, டாக்டர் இணைப்பில் தான்மா இருக்காங்க, உங்களோட கேள்வி என்ன? சொல்லுங்கம்மா. வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க. மேடம், எனக்கு சளி பிரச்சனை இருக்கு, ரொம்ப நாளாவே இந்த ப்ராப்ளம் இருக்கு. சரிமா. கொஞ்சம் இடையில ஒரு 1 இயர் தான் ரொம்ப அதிகமா இருக்கு வீசிங் ப்ராப்ளம். சரி. மூச்சு ஒரு மாதிரி வாங்குது. சரி. நான் கொஞ்சம் வெயிட்டுமே அதிகமா தான் இருக்கேன். ஸ்டெப்லாம் ஏறினா ரொம்ப மூச்சு திணறல் மாதிரி வருது. சரி. இப்போ டஸ்ட் அலர்ஜி உண்டா உங்களுக்கு சின்ன வயசுல இருந்து? டஸ்ட் அலர்ஜி எல்லாம் இல்ல மேடம். இல்ல. இருமல் ஆனா கொடுக்கும். இருமல் இருக்கு. தலைவலி, சளி, மூக்குல நீர் கொட்டுறது இந்த மாதிரி எல்லாம் இருக்கா? மூக்கு அடைப்பு? மூக்குல இருந்து எல்லாம் சளி எல்லாம் வராது மேடம். தொண்டையில பேசும்போது தொண்டையில அடைக்கிற மாதிரி இருக்கு. வீசிங் ப்ராப்ளம் தான் இருக்கு இல்லையா? வீசிங் தான். ஆமா, இப்ப வந்து வீசிங் ப்ராப்ளம்ன்றது வந்து என்னன்னா, காற்று நுரையீரல் வந்து நுரையீரல சளி அதிகமாக சேர்ந்து காற்று நுண்ணறைகள் வந்து விரிவடையாம காற்று பரிமாற்றம் சொல்லுவோம், ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடு வெளியே விடுறது, அந்த மாதிரி காற்று பரிமாற்றம் சரியா இல்லாமல் இந்த சுருங்கி ஆல்வியோலைன்னு சொல்ற காற்று நுண்ணறைகள் சுருங்கி மூச்சு வந்து சரிவர இழுக்க முடியாம நெஞ்ச வந்து ஒரு கயிறு போட்டு கட்டின மாதிரி ஒரு இறுக்கமான வலி உண்டாகிறது, பிளஸ் மூச்சு அடைக்கிறது தான் வந்து வீசிங்னு சொல்றோம்மா. இது அலர்ஜிக்கால வரலாம், அது வந்து மேலும் வந்து ஹெரிடிட்டி அதாவது பரம்பரை காரணமாக வரலாம். இது போக உடல்ல வந்து எதிர்ப்பு சக்தி குறையறதால வரலாம். ஆட்டோ இம்யூனிட்டி டிசார்டர் டிசீஸ்ன்னு சொல்றோம் இதை. இது எதிர்ப்பு சக்தி குறையும் பொழுது இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். அதுபோக நீங்கள் வந்து இந்த காற்று நுண்ணறைகள் அதாவது லங்ஸ் வந்து கிளியர் ஆகவும் லங்ஸில் இருக்க சளிகள் அதாவது தேவையில்லாத கழிவுப் பொருட்கள் வெளியேறதுக்கும் மருத்துவ முறைகளை மேற்கொண்டு சைனசைட்டிஸ் ஆஸ் வெல் அஸ் ஆஸ்துமா ரெண்டுத்துக்குமே சேர்த்த மாதிரி மருந்துகள் எடுத்தால் தான் சரியாக வரும். இப்போ அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் சொல்கிறது வந்து சைனசைட்டிஸ்ன்னு சொல்கிறோம், லோயர் ரெஸ்பிரேட்டரின்றது வந்து ஆஸ்துமான்னு சொல்கிறோம். இந்த நம்மளுடைய லங்ஸ் வந்து சரிவர இயங்கிறதுக்கு இயற்கையான முறையில் சித்த மருத்துவத்தில் மூலிகை மருந்துகள் நிறைய இருக்குமா. இது போக நீங்கள் கஷாயங்கள்னு சொல்லிட்டு எடுத்து வீட்டு ரெமெடின்னு பார்த்தீங்கன்னா ஆடாதோடை இருக்கு இல்லைங்களா, அதுவும் அதிமதுரம் அக்ரகாரம் ஆடாதோடை இது மூணுத்தையுமே வந்து ஒரு 2-2 கிராம் எடுத்து பொடி பண்ணிட்டு அதை வந்து ஒரு 200 ml தண்ணியில் போட்டு நல்லா கஷாயமாக கொதிக்க வச்சு ரெகுலராக காலையில் வெறும் வயிற்றில் ஒரு 100 ml குடிச்சிட்டே வாங்க. இதுலேயே உங்களுக்கு நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும். அதுபோக ஒரு தேங்காய் எண்ணெய் எடுத்து கொஞ்சம் கற்பூரம் எடுத்து போட்டு அதில் லேசாக சூடு பண்ணி நெஞ்சு பகுதியில் தடவி விடுங்க. நெஞ்சு பகுதியிலையும் முதுகு பகுதியிலையும் தடவி விடுங்க. இதுலேயே உங்களுக்கு மூச்சு பரிமாற்றம் நல்லா ஆகி ஒரு கிளியர் ஆகும். இது போக நம்மளுடைய ஆர்ஜயர் மருத்துவமனையில் நம்ம இந்த ஆஸ்துமான்ற ப்ராப்ளத்துக்கு நிரந்தர தீர்வுகளாக நிரந்தர மருந்துகள் கொடுத்துட்டு இருக்கோம்மா. குறைஞ்சபட்சம் ஒரு 3 மாதம் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் பொழுதே இது கம்ப்ளீட்டாக சரியாகி ஆஸ்மா நல்ல ரிலீஃப் கிடைக்கும். நீங்கள் வந்து மருத்துவ ஆலோசனை எடுத்துகிட்டு மருந்து சாப்பிடுங்கம்மா. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கள் சார், உங்கள் பேர் என்ன? வணக்கம் மேடம், செந்திலார். என் பேர் செந்திலார்மா. ஓகே சார், எங்கேருந்து கூப்பிட்றீங்க? கூட்டிட்டு மாவட்டம். ஓகே ஃபைன், இது யாருக்கான கேள்வி சார்? எனக்கு யார் சார்? எனக்கா மேடம். உங்கள் வயசு? நடந்துகிட்டே இருக்க வேலையா? காலுக்கு பின்பக்கம் வந்து நரம்பு புடைச்சிருக்கிறது அந்த மாதிரி இருக்கா? இருக்குங்களா? சரி சரி. எத்தனை வருஷமா இருக்குங்க இந்த ப்ராப்ளம்? 1 வருஷமா இருக்கு. 1 வருஷமா இருக்கு.
சரி, இப்போ நீங்க வந்து ரொம்ப நேரம் நின்னுட்டு இருக்கிறது நடக்கிறதாலதான் வந்து இந்த ப்ராப்ளம் மெயினா ஆரம்பிக்குது. அது போக உங்க கால் முட்டு வந்து தேய்மானம், இந்த வயசுக்கு வந்து முட்டு தேய்மானம் ஆரம்பிக்கிறது நார்மலா எல்லாருக்கும் வர்றதுதான். இதுல உங்களுக்கு சத்தான ஆகாரங்கள் முதல்ல சாப்பிடணும், நேரத்துக்கு டைமுக்கு ஃபுட் எடுத்துக்கோங்க. அது போக மலச்சிக்கல் இல்லாம பாத்துக்கோங்க. முட்டு தேய்மானது வந்து கால்சியம் சத்து குறைபாடால, சுண்ணாம்பு சத்து நம்ம உடம்புல குறையறதால மெயினா ஆரம்பிக்கும். அது இல்லாம நம்ம பாத்துக்கணும்னா நம்ம சரியான உணவு பழக்க வழக்கங்கள் எடுத்துக்கணும், சரியான நேரத்துக்கு தூங்கணும், சரியான நேரத்துக்கு நீங்க தண்ணி நிறைய குடிக்கணும். அதுவும் இல்லாம மலச்சிக்கல் இல்லாம மூலம் தொந்தரவு அதெல்லாம் இல்லாம பாத்துக்கணும். இது நீங்க ரொம்ப நேரம் நிக்கிறதால காலில் வந்து உங்களுக்கு மேலிருந்து கீழே போற ரத்த ஓட்டம் சரியா வர்றதில்ல. அது இல்லாம உங்களுக்கு வந்து சரியான முறையில வந்து ஓய்வு கிடைக்கணும். அந்த கால் நீங்க உட்கார்ந்துருக்கும் போது காலை கொஞ்சம் தூக்கி வச்சுட்டு உட்காந்துருங்க. இது இல்லாம இந்த முட்டு தேய்மானத்துக்கு மெயின் காரணம் வந்து அதிகமான நடைப்பயிற்சி தான், நடக்கிறது தான் மெயினா உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வந்திருக்கு. இதை நீங்க குறைச்சிக்கணும்னா கொஞ்சம் ஓரளவுக்கு நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கிற மாதிரி நைட்ல வந்து சீக்கிரமா படுக்க போங்க. இது போக சத்தான ஆகாரங்கள் சாப்பிடுங்க. இதுல இந்த வெரிக்கோஸ் வெயின் சரியாகணும்னா உங்களுக்கு இரும்பு சத்து உள்ள ஆகாரங்கள் நிறைய எடுத்துக்கணுங்க. இரும்பு சத்துன்றது வந்து என்னென்னா பழங்கள், நம்ம வந்து நார்மலாக பார்த்தா அத்திப்பழம், இந்த முருங்கைக்கீரை, இந்த வாழைப்பூ, அது இல்லாமல் இந்த துவர்ப்பு சுவை உள்ள பொருட்கள் இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா இந்த ரத்த ஓட்டம் சரியாகி இந்த முட்டு வலியும் சரியாகிறதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்குது. இதுவும் இல்லாமல் வீட்டில் ரெமெடியை நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா பக்கத்தில் நாட்டு மருந்து கடையில் அமுக்குரா கிழங்குன்னு கிடைக்குங்க. அந்த அமுக்குரா கிழங்கை வாங்கி லேசாக பொடி பண்ணிவிட்டு அதை ஒரு ஹாஃப் டீஸ்பூன் டெய்லி பாலில் கலந்து எடுத்துக்கிட்டு வந்துட்டே இருந்தீங்கனாலே இந்த முட்டு தேய்மானம் நிறைய தவிர்க்கப்படும். அது இல்லாமல் சாப்பாட்டில் வந்து நீங்கள் கொலஸ்ட்ரால் லெவல் பார்த்துக்கோங்க. உணவில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் ஆகுது பசு நெய் வந்து சேர்க்க நீங்கள் வந்து பழக்கப்படுத்திக்கோங்க. இந்த பசு நெய் சேர்க்கும் பொழுது உங்களுக்கு அந்த முட்டில் இருக்கிற உராய்வு தன்மை குறைய ஆரம்பிக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு இந்த ரத்த ஓட்டம் சீரானாலே அந்த வெரிக்கோஸ் வெயின்ஸும் சரியாகும். வெரிக்கோஸ் வெயின்ஸுக்கு வெளியில் வெளிப்புறமாக பத்து போடுறது மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து வீட்டிலருந்தே செஞ்சுக்கலாம். எலுமிச்சம்பழம் ஜூஸு ப்ளஸ் இந்த ஹனி இருக்கு இல்லைங்களா, தேன், இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் லேசாக அந்த இஞ்சி சாறு லேசாக ஒரு அரை டீஸ்பூன் கலந்துக்குங்க. இந்த மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணி மேலே போட்டிங்கனாலே உங்களுக்கு அந்த வலியும் அந்த வீக்கமும் சரியாயிடும். இதுவே வந்து நிரந்தர தீர்வு இல்லைங்க. நீங்கள் இயற்கையான வழிமுறைகளில் சித்த மருத்துவத்தில் நல்ல முறைகள் இருக்குது. இது உணவு உள்ளுக்கு மருந்து எடுக்கலாம். மேலே தெரப்பியும் வந்து அதாவது வர்மா தெரப்பின்னு கொடுப்போம். அதையும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ஒரு நிரந்தர தீர்வு உங்களுக்கு மூன்று மாதத்துலேயே கிடைக்கும். வந்து நீங்கள் ஆலோசனை மருத்துவ ஆலோசனையை பெற்றுக்கலாங்க. ஓகே, தேங்க்யூமா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? ஆ, அஸ்வினி மேடம். எங்கேருந்து கால் பண்ணுறீங்க அஸ்வினி? ஆ, வெள்ளூர் மேடம். இது யாருக்கான கேள்வி? பெண்களுக்காக மேடம். உங்க வயசு? 23 மேடம். ஓகேம்மா, பேசலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. சொல்லுங்க சொல்லுங்க. ஹலோ, வணக்கம் மேடம். ஆ, வணக்கம்மா, சொல்லுங்க. நான் 3 இயர்ஸ் ஆச்சு மேடம் மேரேஜ் ஆகி. சரி. அதுல வந்து இங்க கன்சல்ட் பண்ணா மேடம் டாக்டர் கிட்ட. சரி. கன்சல்ட் பண்ணும்போது வந்து என்ன சொன்னாங்க, எல்லாமே நார்மலா இருக்குது அப்படினு சொன்னாங்க. சரிம்மா. ஆனா வந்து கருமுட்டை வந்து வெடிக்கல மேடம். சரி. இப்ப எல்லா முட்டோட சைஸ் எல்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. சரி. ஆனா வந்து இப்ப மெயின் ப்ராப்ளம் வந்து கருமுட்டை வந்து வெடிக்கலங்க மேடம். வெடிக்கல. ம், சரி. இப்ப அது பத்தி நான் கன்சல்ட் பண்ணலாம் மேடம். சரிம்மா, இப்போ உங்களுக்கு ஒரு முறை கூட கன்சீவ் ஆயிடுச்சா ஆகவே இல்லையா? இல்லைங்க மேடம். சரி, உங்க கணவருடைய விந்தணுக்கள் அது பரிசோதனை பண்ணி அது நார்மலா இருக்குங்களா? ஆ, நார்மலா இருக்குது மேடம். அவர் நார்மலா இருக்காரு. உங்களுக்கு மட்டும்தான் இந்த கருமுட்டை வெடிக்கலன்ற பிரச்சனை தான் இருக்கு இல்லையா? ஆமா மேடம். இதுவுமே வந்து கரு குழாயில பாதிப்பு பிளஸ் கரு சினை பையில வந்து கருமுட்டை நல்லா ஹெல்த்தியா உற்பத்தி ஆகி வெடிக்காத காரணம் வந்து ஒருவேளை வந்து பிசிஓடியா இருக்கலாம். நீங்க ஸ்கேன் பண்ணி பாத்தீங்களா? ஆ, பார்த்தேன் மேடம். எல்லாமே அதுல என்ன காரணங்கள் சொல்லிருக்காங்க? நார்மல் ஸ்டடியா? எதுமே நார்மல் தான் மேடம். அப்ப நீங்க வந்து சத்தான ஆகாரங்கள் எடுத்துக்கணும். அந்த கருமுட்டை வளர்ச்சி அடைஞ்சு வெடிக்கிறதுக்குரிய மூலிகை மருத்துவத்தை மேற்கொள்ளணுமா? இதுல வந்து நீங்க வந்து சின்ன வயசுன்றதால உங்களுக்கு நார்மலாவே கன்சீவ் ஆகி நார்மலாவே குழந்தை பிறக்கிறதுக்கு வழி ஏற்பாடுகள் நல்ல மருந்துகள்லாம் இருக்குமா? நீங்க இந்த கருமுட்டை வளர்ச்சிக்கு நீங்க வீட்டிலேயே ரெமெடின்னு பாத்தீங்கன்னா அசோகப்பட்டை இருக்கு இல்லைங்களா, அதை வந்து வாங்கி ஒரு ஹாஃப் டீஸ்பூன் வந்து பாலில் கலந்து சாப்பிட்டுக்கிட்டே வாங்க. அது போக நீங்க வந்து கருஞ்சீரகம் இருக்கு இல்லைங்களா, கருஞ்சீரகம் அதையும் வந்து அதையும் ஓமம் ஒரு சிட்டிகை வந்து குங்குமப்பூ இது மூணுத்தையும் போட்டு கஷாயம் போட்டு குடிச்சுக்கிட்டே வாங்க, அதுலேயும் சரியாயிடும். அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து ரெண்டு பேருமே ஒரு முறை வந்து
சென்னையில் ஹபீபுல்லா ரோட்ல நான் இருக்கேம்மா. நான் தான் வந்து குழந்தையின்மைக்கு மருத்துவ ஆலோசனை கொடுத்துட்டு மருந்துகள் நல்ல மருந்துகள் வழங்கிட்டு இருக்கோம். நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் ஒரு 4 தலைமுறைகளாக இதுக்கு மருத்துவம் செஞ்சுட்டு இருக்கோம். லட்சக்கணக்கான பெண்கள் வந்து குழந்தையின்மைக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்து நார்மலாக கருவுற்று நார்மலான டெலிவரி ஆயிருக்கு. நீங்கள் வந்து என்ன சந்திச்சிங்கன்னா உங்களுக்கு தகுந்த மருத்துவ ஆலோசனை கொடுக்குறம்மா, வாங்க. ஓகேம்மா, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் கால் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, பேசலாம் இந்த டாக்டர் ஆன் கால். ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் வந்துட்டு இன்றைக்கி பிசிஓஎஸ் பற்றி பேசிகிட்ருக்கோம். பிசிஓஎஸ், பிசிஓடி, இது ரெண்டுத்துக்குமே வந்துட்டு உணவு தான் ஒரு முக்கிய பங்கு வகிக்குதுன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஸோ என்ன மாதிரியான உணவுகள் நிச்சயம் எடுத்துக்கணும், இதெல்லாம் நிச்சயம் தவிர்க்கணும்? முக்கியமாக வந்து பிசிஓடின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம எடுக்க வேண்டிய உணவுகள்னு பார்த்தா கருப்பு உளுந்து, கருப்பு எள், இதில் ரெண்டுத்தையும் சேர்ந்தது வந்து அதிகமாக எடுத்துக்கணும். அதுவும் இல்லாமல் நம்ம முருங்கைக்கீரை இருக்கு இல்லைங்க, அது வந்து ஒரு வெரி குட் ரெமெடின்னு சொல்லலாம் இந்த பிசிஓடிக்கு. முருங்கைக்கீரையை வந்து வாரத்தில் ஒரு 2 அல்லது 3 சாப்பிட்றதாகவும், அது இல்லாமல் அந்த ஈர்கோடு சேர்ந்து ஒரு கஷாயமாக வச்சு குடிக்கலாம். அதில் வந்து சீரகம், சோம்பு, பூண்டு இந்த 3 போட்டு இந்த முருங்கைக்கீரையை வந்து சூப்பாக வச்சு சாப்பிட்டோம்னா கண்டிப்பாக வந்து அந்த பிசிஓடியை தவிர்த்துக்கலாம். இது போக சதகுப்பைன்னு ஒரு மூலிகை இருக்குது, அதை வந்து வாங்கி கஷாயமாக பண்ணி சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிசிஓடி வரத்துக்கும் சான்ஸ் இல்லை, வந்தாலும் அது நல்லா கரைஞ்சி அந்த இன்ஃபெக்ஷன் எடுத்துரும். இதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து சாதாரணமாக துவர்ப்பு சத்துள்ள உணவுப் பொருட்களை நிறைய சேர்த்துக்கணும். இதில் நம்ம துவர்ப்பு சத்துள்ள உணவுப் பொருட்கள்னு பார்த்தோம்னா வாழைப்பூ மெயின் வந்து முக்கிய அங்கம் வகிக்கிறது. வாழைப்பூ, வாழை தென்னம்பாழை இருக்கு இல்லைங்களா, அதனுடைய சாறு, தென்னம்பூ சாறு, வாழைப்பூ சாறு, வாழைப்பூ கூட்டு, இந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு வந்து அந்த பிசிஓடி வரத்துக்கு சான்ஸே இல்லை, வந்தாலுமே அது வந்து சீக்கிரமாகவே கரைஞ்சி வெளியில் போயிடும். அது இல்லாமல் நம்ம பீரியட்ஸ் மென்சஸ் வந்து ரெகுலராக வர்றதுக்கு அது வந்து வாழைப்பூ வந்து ரொம்ப நல்லா துணைப்படும். அதில் என்ன பண்ணுறீங்கன்னா காலையில் வந்து இந்த வாழைப்பூ ஒரு மடல் மட்டும் எடுத்து அது பச்சையாகவே ஜூஸ் அடித்து அதில் வந்து அதோட அது வாழைப்பூவோடய சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். அப்படி சாப்பிட முடியலன்னா வடிகட்டி இந்த ஜூஸை மட்டும் எடுத்துக்கிட்டே வந்து ஒரு வாரம் அல்லது 10 தொடர்ந்து சாப்பிட்டுட்டே வரணும். இதுக்கு இடையில வந்து கருஞ்சீரகம் இருக்கு இல்லைங்களா, அது வந்து நல்லா பொடி பண்ணிவிட்டு அதை தேனோட கலந்து தினமும் சாப்பிட்டுட்டே வந்தோம்னா போதும். இதுவும் இல்லாமல் இந்த கருமுட்டை வந்து வளர்ச்சி இல்லை, கருப்பையில் வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த கருவகத்தில் வந்து அதாவது சினி முட்டை வந்து சரியாக உற்பத்தி ஆகலை, சினி முட்டை உற்பத்தி ஆனாலுமே சரியாக வெடித்து வெளியில் வரலன்னும் போது நம்ம கழிச்சி காய் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து பருப்பு 2 எடுத்து அதை நல்லா இடிச்சிட்டு 2 மிளகு மட்டும் அதோடு சேர்த்து பவுடர் பண்ணிவிட்டு இந்த தேன்லையாவது இல்லை பசும் பாலோடையாவது சேர்ந்து கலந்து விடிகாலையில் எடுத்து வெறும் வயிற்றில் சாப்பிட்டே வரலாம். இது போக மேலும் வந்து இந்த பூண்டு ஒரு 5 வெள்ளைப்பூண்டு எடுத்து விடிகாலையில் ஒரு 4-5 மணிக்குள்ள, 5 அதாவது பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவோம், 6 முன்னதாகவே அதை வெறும் தண்ணியில் வேக வச்சுட்டு அந்த 10 மென்று சாப்பிட்டுட்டு இந்த தண்ணியும் குடிச்சிட்டே வந்தீங்கன்னா ஒபிசிட்டியும் சரியாகும், இந்த பிசிஓடியும் சரியாகுங்க. ஓகே, என்னென்ன மாதிரியான உணவுகள் நிச்சயம் எடுத்துக்கணும், என்ன மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய உணவுகள் மருந்தாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க, என்ன உணவுகள்லாம் அவங்க தவிர்க்க வேண்டியது அவசியமாக இருக்கு மேம்? தவிர்க்க வேண்டிய உணவுகள்னு பார்த்தோம்னாலே மெயின் ஃபுட்டு வந்து ஜங்க் ஃபுட்டு தான். வெளியில் இருக்க உணவுகள் சாப்பிடக்கூடாது. அதுவும் இல்லாமல் இந்த பீஸா, பர்கர் இந்த மாதிரி ஐட்டங்கள் வெளியில் வாங்கி அதாவது அரை வேக்காடான உணவுகள், அந்த அஜினோமோட்டோன்ற கலந்த அந்த இயற்கையான சத்து இல்லாத செயற்கை முறைகளில் மனமூட்டுறதுக்கும் கலர் பிளஸ் அந்த சுவைக்கு கூடுறதுக்கும் நம்ம இயற்கையான முறைகள் இல்லாமல் செயற்கையாக சேர்க்குறாங்க, அந்த மாதிரி உணவுகள்லாம் தவிர்த்துடணும். அது சாப்பிடும்பொழுதே ஆட்டோமேட்டிக்காக இவங்களுக்கு மலச்சிக்கல் வர ஆரம்பிச்சிடும். இந்த மலச்சிக்கல் வராமல் இருந்தாலே பிசிஓடி ஃபார்ம் ஆகாது. மலச்சிக்கல் இல்லாமல் இயற்கையான முறையில் அந்த குடலில் வந்து குடலில் இருக்க கழிவுகள், அதாவது பெருங்குடலில் இருக்க கழிவுகள் வெளியேறி கேஸ்ட்ரபிள் இல்லாமையும் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இல்லாமல் இருந்தாலுமே உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். வெளிப்புற உணவுகள்ன்றதே நம்ம கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணோம்னாலே போதும், இயற்கையான உணவுகள் வீட்டில் செய்ய தயார் பண்ணுறது சாப்பிட்டாலே பிசிஓடி வர சான்ஸ் இல்லைங்க. ஓகே ஃபைன், நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? என் பேர் பிரியா. எங்க இருந்து கால் பண்றீங்க பிரியா? நான் இங்க கடலூர்ல இருந்து பேசுறேன் மேடம். ஓகேம்மா, இது யாருக்கான கேள்விமா? அண்ணாக்கள் கேட்கணும் மேடம். அவரோட வயசு? 35 ஆகுது. ஓகேம்மா, டாக்டர் நேபில் தான் இருக்காங்க, உங்க கேள்வி என்ன சொல்லுங்கம்மா? பிரியா சொல்லுங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம். வணக்கம் டாக்டர், சொல்லுங்க. அண்ணாக்கு 35 ஆகுது. அவங்களுக்கு ஒரு 5 சொரியாசிஸ் பிரச்சனை இருக்கு. சரிம்மா. ஃபர்ஸ்ட் தலையில பொடுகு மாதிரி தான் ஆரம்பிச்சது. சரி. அதுக்கப்புறம் அங்க பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்தோம்னா சரியாகவே இல்லை, இன்னும் அதிகமா பரவ ஆரம்பிச்சிருச்சு. சரிம்மா. அதுல இருந்து சொரிஞ்சாதுல செதில் மாதிரி வருதா? அரிப்பு அதிகமா இருக்கு இல்லீங்களா?
சரி, உடல் முழுக்கமே இருக்குதுமாமா, முதுகுல கை கால எல்லாத்துலயுமே இருக்கு. கைகால இப்பதான் பரவ ஆரம்பிச்சிருக்கு, தலையில எல்லாம் கொஞ்சம் அதிகமாவே. சரி, இப்போ சோரியாசிஸ் என்னன்னா மெயின் காரணம் வந்து ஆட்டோ இம்யூனிட்டி டிசார்டர், அதாவது நமக்கு எதிர்ப்பு சக்தி பாடியில குறையும் பொழுது இந்த சோரியாசிஸ் பிரச்சனை வருது. இதுல வந்து ஒரு மூணு வகையா பிரிக்கலாம். சோரியாசிஸ் வந்து தலையில வர்றது, உடம்புல வர்றது, கைகால் பகுதியில மட்டும் வர்றது, இந்த மாதிரி ஒரு மூணு வகையா இருக்கு. இது எந்த காரணத்தால வருதுன்னு போது இந்த எதிர்ப்பு சக்தி பாடியில இல்லாததாலையும் நமக்கு வந்து வரும் வழி காரணங்கள்லாம் சொல்லல, இது மட்டும்தான் முக்கிய காரணமா இருக்கு. ரெண்டாவது ஹெரிடிட்டி, அதாவது பரம்பரை மருத்துவமாகவும் இது வரலாம். அது இல்லாமல் அலர்ஜி, அலர்ஜி வந்து ஏதாவது ஒரு ஃபுட் எடுத்துக்கும் போது அலர்ஜி உண்டாகும் பொழுது, ஒரு அரிப்பு கிரானிக்காக அரிப்பு இருந்துகிட்டே இருந்ததுன்னா அதில் வந்து செதில் மாதிரி ஃபார்ம் ஆகி உடம்புலேருந்து இருக்கிற தோல்கள் தோளுடைய பகுதி வந்து அதிகமாக உரியும் பொழுது செதில் மாதிரி கொட்ட ஆரம்பிக்கும். இதுதான் சோரியாசன் சொல்கிறோம். கடுமையான அரிப்பு இருக்கும், எரிச்சல் இருக்கும், ஒரு சிலருக்கு வந்து எரிச்சலோட சேர்ந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து தோல் வந்து ரொம்ப தடிப்பாயிடும். இந்த மாதிரி காரணங்களை தான் வந்து சோரியாசிஸ்ன்னு சொல்கிறோம். இந்த சோரியாசிஸ்க்கு வந்து முக்கியமான இயற்கையான மருத்துவ முறைகளிலே சரி பண்ணிக்கலாம். செயற்கையான அதாவது அலோபதி ட்ரீட்மெண்ட்டில் வந்து முக்கியமாக அதுக்கு மருந்தே கிடையாது, அது ஸ்டெராய்ட்ஸ் தான் கொடுப்பாங்க. இந்த ஸ்டெராய்ட்ஸ் சாப்பிடும் பொழுது அந்த டைமுக்கு நல்லா குறையிற மாதிரி இருக்கும், அதுக்கடுத்து ஒரு மாதத்துக்கு கழிச்சு அதை விட அதிகமாக ஃபார்ம் ஆகும் இந்த ஸ்கேல்ஸ். இதனால் நம்ம ஆங்கில வழி மருத்துவ முறைகளை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம இயற்கை மருத்துவ முறைகளில் வந்து சித்த மருத்துவத்தில் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா கம்ப்ளீட்டாக சரியாயிடுமா. நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் சோரியாசிஸ்கே ஒரு நாலு தலைமுறைகளாக நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு வரோம். இயற்கையான மூலிகை மருந்துலே சரி பண்ணிடலாமா, உள்ளுக்கு ஒரு ரத்த சுழற்சி அதிகம் நல்லப்படுத்துறதுக்கும் ரத்தத்தை வந்து சுத்திப்படுத்துறதுக்கும் முதல்ல மூலிகை மருந்துகளை கொடுக்குறோம். ஒரு மாதத்தில் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக குறைய ஆரம்பிக்கும். மினிமம் மூணு மாதம் எடுத்துக்கும் பொழுது, ஒரு 120 days நம்ம சரியாக எடுக்கும் பொழுது அந்த சுழற்சி முறையில் சரியான அளவுக்கு நல்ல தீர்வு கொடுக்கலாமா. மேலே ஒரு ஆயிலும் தடவுறது கொடுக்குறோம். அதை லேசாக தடவிட்டு நம்ம இளம் வெயிலில் காமிச்சிட்டு இருந்தீங்கன்னா அது போதும், மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கணும். உடம்புல உஷ்ணம் அதிகமாக இருந்தால் உஷ்ணத்தை குறைக்கிறதுக்கும் நம்ம மருத்துவம் கொடுக்குறோம். நீங்கள் வந்து அந்த சோரியாசுக்கு தீர்வு வந்து சரியாக பார்த்துக்கலாமா. அதுபோக வீட்டிலேயே நீங்கள் ஏதாவது பண்ணிக்கணும், இப்போதைக்கு பண்ணணும்னு சொன்னால் நம்ம பரங்கிப்பட்டைன்னு ஒரு மூலிகை மருந்து கடையில் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. அந்த பரங்கிப்பட்டையை வாங்கி பவுடர் பண்ணிவிட்டு பாலில் ஒரு அரை டீஸ்பூன் கலந்து டெய்லி காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டுட்டே வர சொல்லுங்கள். அதுலேயே ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு தீர்வு கிடைக்கும். அதுபோக தேங்காய் எண்ணெயை மட்டும் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் மேலே. அது வந்து தேங்காய் எண்ணெய் போடும்பொழுது மறுபடியும் ரொம்ப வறட்சி உண்டாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து அந்த நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்கம்மா, கம்ப்ளீட்டாக சரியாயிடும். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? மேம், மேம் சங்கீதா. மேம், எங்கேருந்து கால் பண்ணுறீங்க சங்கீதா? பந்துட்டி மேம். ஓகே, இது யாருக்கான கேள்விமா? மேம், எனக்காக தான் மேம். உங்கள் வயசு? 24 மேம். ஓகேமா, டாக்டர் நைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட கேள்வியை கேட்கலாம். மேம், பேபி கல்யாணம் ஆகி 3 years ஆகுது மேம். சரிமா. ஃபர்ஸ்ட் பேபி வந்து அபார்ஷன் ஆயிடுச்சு மேம். சரி. ஹார்ட் பீட் இல்லாம. சரிமா. செகண்ட் வந்து இது தங்க மாடுது மேம். சரி. இப்போ ஹாஸ்பிடல்ல போய் செக் பண்ணா கருமுட்டை வளர்ச்சி இல்ல, கருமுட்டை வெடிக்க மாட்டேதுன்னு சொல்றாங்க மேம். சரி. சரி. என்ன பண்றது தெரியல மேம். அதாம நீங்க ஸ்கேன் ரிப்போர்ட்ல உங்களுக்கு எல்லாம் நார்மலா இருக்கா? மீதி எல்லாமே நார்மலா இருக்குன்றாங்க மேம். கருமுட்டைதான் வளர்ச்சி இல்லன்றாங்க. வளர்ச்சி இல்லன்றாங்க. அதுக்குள்ள ட்ரீட்மெண்ட் வந்து அலோபதியில இங்கிலீஷ் மருத்துவத்துல எடுத்துட்டு இருக்கீங்களா இப்போ? இல்ல மேம், எடுக்கல மேம். 3 months எடுத்தேன், அதுக்கப்புறம் எடுக்கல மேம். சரிமா, இப்போ அது கொண்டு நீங்க கவலைப்பட வேண்டாம். ஃபர்ஸ்ட் அபார்ஷன் ஆகிறதுக்கு காரணம் வந்து உங்க பிளட் குரூப், உங்க ஹஸ்பண்டுக்கும் உங்களுக்கும் பிளட் குரூப் மேட்ச் ஆகாம இருந்திருக்கலாம். இல்லைன்னா உங்க உடம்புல வந்து சக்தி இல்லாம, அதாவது கர்ப்பப்பையில் வந்து அந்த கருவை தாங்க முடியாத ஒரு கண்டிஷனில் இருக்கும்போது அபார்ஷன் ஆகிறது சான்ஸ் இருக்குது. இது ரெண்டுத்தில் என்ன காரணங்கள்ன்றது நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது இப்போ இனிமேல் வந்து உங்களுக்கு கருமுட்டை நல்ல வளர்ச்சி அடையிறதுக்கும், வளர்ச்சி அடைஞ்சு அந்த 28 நாளுக்கு ஒரு முறை வெளியில் வந்து அது நல்லா வெடித்து வெளியில் வர்றதுக்கும் உள்ள மருத்துவ முறைகளை நீங்கள் இயற்கையாகவே மேற்கொள்ளலாம். அதுவும் இல்லாமல் நீங்கள் சத்தான ஆகாரங்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம அத்திப்பழம், பேரிச்சம்பழம், இந்த கொய்யா, இந்த மாதிரி நீங்கள் வந்து சாதாரண இரும்பு சத்து உள்ள மருந்துகளில் வந்து உணவுப் பொருட்களை உணவுப் பொருட்களை வந்து நல்லா எடுத்துக்கணும். மாதுளம்பழம் வந்து ஒரு நல்ல ரெமெடியாக இருக்கலாமா உங்களுக்கு? மாதுளம்பழம் டெய்லி ஒன்று எடுத்துக்கோங்க. அதுபோக கருவேப்பிலை, புதினா இதெல்லாம் வந்து இயற்கையான உணவுப் பொருட்களை சேர்த்துக்கோங்க. இதுவும் இல்லாமல் இந்த கருமுட்டையை வளர்ச்சி அடையிறதுக்கும் அது கரெக்டான அளவு வளர்ந்து வெடித்து வெளி கருக்குழாய் வழியாக வெளியே வந்து கர்ப்பப்பையில் வந்து ஆணுடைய விந்தணுக்களோடு சேர்ந்து கரு உண்டாகிறதுக்கு நம்ம சித்த மருத்துவத்தில் நல்ல மூலிகை மருந்துகள் இருக்குது.
குழந்தையின்மைக்கு நல்ல சிறப்பான மருத்துவம் நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க பண்ருட்டிலேருந்து கால் பண்ணிருக்கீங்கன்னு சொன்னீங்க. இல்ல, கடலூர்ல நம்ம மருத்துவமனை இருக்குமா, ஆர்ஜிஆர் மருத்துவமனை? நீங்க அந்த நம்பர்ல போன் பண்ணி கேட்டீங்கன்னா உங்களுக்கு அட்ரஸ் சொல்லுவாங்க. சப்போஸ் உங்களால வர முடியும் அப்படின்னா சென்னைக்கு ஒரு முறை வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீங்க என்ன கன்சல்ட் பண்ணுங்க. உங்க ரிப்போர்ட்ஸ் கொஞ்சம் கொண்டு வாங்க, சாரையும் உங்க வீட்டுக்காரரையும் கூட்டிட்டு வாங்க. வந்து பார்த்துட்டு ரெண்டு பேருக்குமே நாடி பரிசோதனை பண்ணிட்டு என்ன வகையான மருந்துகள் கொடுக்கலாம்னு பார்த்து நான் நல்ல மருத்துவ ஆலோசனையும் மருந்துகளும் கொடுக்குறேம்மா. சீக்கிரமாகவே கன்சீவ் ஆகி நீங்கள் இயற்கையான முறையில் குழந்தை பெற்றுக்கலாமா. நீங்கள் வந்து கவலையப்பட வேண்டாம், நீங்கள் வந்து பாருங்கள், என்னை வந்து பாருங்கள். ஓகேம்மா, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலை இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? இது லக்ஷ்மிங்க, எங்கள் வீட்டுக்காரங்களுக்காக கேட்கணும். அவரோட வயசு என்னம்மா? அவங்க வயசு 63. ஓகேம்மா, அவங்களோட கேள்வியை கேட்கலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. சொல்லுங்க லக்ஷ்மி, சொல்லுங்கம்மா. வணக்கம். வணக்கம் டாக்டர். அவங்க வந்து 63 வயசு ஆகுது அவங்களுக்கு. சரிம்மா. சுகர் கிடையாது, பிரஷர் மட்டும் இருக்கு, தணுக்கால் மட்டும் அடிக்கடி வந்து வீங்கிக்குது. என்ன ரீசன்ங்கிறதுனால? நீங்க பிளட் டெஸ்ட் எடுத்திருக்கீங்களாம்மா? சிஆர்பி லெவல் எல்லாம் கரெக்டா இருக்கா? சீரம் கிரியேட்டின் எல்லாம் கரெக்டா இருக்கா? கிரியேட்டின் எல்லாம் கரெக்டா இருக்கு, ஆனா லைட்டா வீங்குது ஒரு கால் மட்டும். அப்புறம் கொஞ்சம் வந்து திருப்பியும் ஒரு ரெண்டு நாள் ஒரு பாட்டி வீங்கிட்டே இருக்கு. சரி, யூரின் நல்லா போறாருங்களா? மருத்துவமனையில ஆலோசனை எடுத்துக்கலாம். அது போக நீங்க ரெமெடியா நீங்க எடுத்துக்கணும். கணுக்கால் வலி இருக்கா? வலியோட வீக்கம் இருக்கா அவருக்கு? உப்புச்சத்து அதிகமாகறதால கணுக்கால மட்டும் வீக்கம் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. உங்க டெஸ்ட் ரிப்போர்ட் பார்த்துட்டு நாங்க அதுக்கு தகுந்த தீர்வு வந்து கொடுக்கலாமா. நீங்க வந்து என்ன வந்து சந்திச்சு மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கோங்க. ஓகேம்மா, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, பேசலாம். இந்த டாக்டர் ஆன் கால். ஓகே, இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் வந்துட்டு பிசிஓடி பற்றி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சிட்ருக்கோம். பொதுவாக வந்துட்டு வீட்டிலே செய்யக்கூடிய கை மருத்துவங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பல பேருக்கு பல விதமான சந்தேகங்கள் இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான காரணங்கள் சொல்லிகிட்டே இருப்பாங்க. குறிப்பாக கருத்தரிக்கிற பெண்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் உஷ்ணமாக்குற உணவுகளை நிச்சயம் தவிர்க்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ பிசிஓடிக்கு கிட்டத்தட்ட சொல்லக்கூடியது எல்லாமே வந்துட்டு கருத்தரிக்க போகிற பெண்கள் அவாய்ட் பண்ணணுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது, அதை பற்றி ஒரு விளக்கம் கொடுங்க. அவாய்ட் பண்ணுறதுன்னு எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப அதிகமான ஒரு ஒன்றும் கிடையாது. இருந்தாலுமே நம்ம சூடு உஷ்ணத்தை உண்டாக்குன உணவுப் பொருட்கள் சாப்பிடும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக வந்து பித்தநாடி அதிகமாகும். அந்த பித்தநாடி அதிகமானாலே நமக்கு வாதம் வந்து சரியான அளவுக்குல இருக்காது, அதிகம் மிகுதிப்படும். வாதம் அதிகப்பட்டாலே நமக்கு மலச்சிக்கல் கண்டிப்பாக வரும். இந்த மலச்சிக்கலை தவிர்க்கணும்னா நம்ம குளிர்ச்சியான உணவுகள் எடுத்துக்கணும். அது போக நீங்கள் வந்து அந்த உஷ்ணத்தை அதிகப்படுத்தக்கூடாது, இந்த மாதிரி நம்ம மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கணும்னா நீர் சத்து மிகுந்த காய்கறிகள், கீரைகள், பழங்கள் அதெல்லாம் எடுத்துக்கிட்டே வந்தீங்கனாலே போதும். பொதுவாக வந்து நம்ம இரும்புச்சத்துள்ள ஆகாரங்கள் அதிகமாக எடுத்துக்கணும். மாதுளம்பழம், பப்பாளி பழம், கொய்யா பழம் இந்த மாதிரிலாம் எடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நார்மலாக அந்த பிசிஓடி வராமல் அதை தவிர்த்துக்கலாம். இதுவும் இல்லாமல் நம்ம கை ரெமெடியாக ஏதாவது செய்யணும்னு நம்ம பார்த்தோம்னா இந்த மாம்பருப்பு இருக்கிறீங்களா, மாங்கொட்டையில் இருக்கிற பருப்பு, அது பிளஸ் வெந்தயம், கருவேப்பிலை, இது மூணுமே பவுடர் பண்ணிவிட்டு ஒரு சிட்டிக்கை அளவுக்கு ஒரு ஸ்பூன் அல்லது ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வெந்நீர்லேயோ இல்லை நம்ம தேன்லேயோ கலந்து சாப்பிட்டுட்டே வந்தாலே இந்த பிசிஓடி வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. இந்த உடல் உஷ்ணமும் வந்து நல்லா குறைவுபடும். வெந்தயமே நம்ம வந்து உடலுடைய உஷ்ணத்தை குறைக்கும். அது இல்லாமல் நம்மளுடைய இன்டெஸ்டின் வந்து சரியான அளவுக்கு மூவ் பண்ணுறதுக்கும் நம்மளுடைய இன்சுலின் அளவு வந்து சரி பண்ணுறதுக்கும் அந்த வெந்தயம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. பிசிஓடின்ற கண்டிஷன் வரும்பொழுதே இன்சுலின் வந்து இம்பேலன்ஸ் ஆகிறதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்குது. அது இல்லாமல் பார்த்துக்கிட்டோம்னா இந்த மாதிரி ஒரு இயற்கையான வழிமுறைகளை சரி பண்ணிக்கலாம். ஓகே மேம், இந்த ஒன் ஹவர்ல ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க மேம். நன்றி. வணக்கம். நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் ஒரு டாக்டரும் உங்களை சந்திக்கிறேன். அண்டர்லைன் கட்டி கட்டலிங் பேஃப் மீ ஆல்.